இது என்ன அப்ரலியா மாதிரி போகுது. ஒரு 5.52 lakhs. சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா இப்போ இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. ஏன்னா டிஃப்ரெண்டான வண்டி அப்படி சொல்ல வச்சிட்டானுங்க. நல்ல வண்டி தான். இப்ப ரிவ்யூ பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, லிங்க் என்ன போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ போய் வீடியோ பாருங்க. ஸோ ஹே கைஸ், நான் பைக் கிளாஸ் பைக்கர். ஐயோ, ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போதேன்னு பார்த்தீங்கன்னா 2024 லான்ச் ஆகியிருக்கிற R3, Yamaha R3 எல்லாம் என்ன நினைக்கிறேன் எனக்கு வந்து புரியுது. என்ன ப்ரோ இந்த R3 நிறையா அப்படி இப்படின்னு இருக்கியா அப்படின்னு வீடியோக்குள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். எதையுமே நேரில் பார்க்காம முடிவு பண்ணக்கூடாது, பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். பிங்க் உமன்ஸ் ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ், ஓ ஷட்டர் கூட பிங்க். ஐயோ, இவங்களுக்கு தெரியாமல் ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிட்டோமே. ஓ சரியான வியூ. மழை பெய்யாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா வரும்போதுலாம் நல்ல மழை, நீங்கள் ரோட பார்த்தீங்கனாலே தெரியும். இது என்ன அப்பள்ளியா மாதிரி போகுது. சொல்ல மறந்துட்டேன், RS 457 வந்து இப்படி விட்டவொடனே இப்படி இந்த ஓரமாக போகும். நான் கை காமிச்சுட்டு வண்டி போகுது பார்த்தீங்களா. அது மாதிரி அது நம்ம அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் பார்க்குறேன். நிறைய பேர் அதை சொல்லி இப்போ அது ஒரு இஷ்யூவாக இப்போ போயிட்டு இருக்கு. கை விட்டு ஓட்டும் போது தான் பெரிய இஷ்யூவாக இருக்கு, இல்லைனா பெரிய இஷ்யூவாக இல்லை. மேபி சில நேரத்தில் காலை வாரி விட்டு எங்கேயாவது காவலை உழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்காடா ஓடுறடே, இன்னும் ரெண்டு பேரும் ஒரே டைமிங்கில் வந்துருக்கீங்க. ஹாய் ப்ரோ, இருங்க ப்ரோ, அதை கழட்டிக்கிறேன். ஹாய் ப்ரோ, நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஆ இருங்க ப்ரோ, இருங்க, நிப்பாட்டி பேசிக்கலாம். இருங்க, என்ன மனுஷன் மூட்டு ரொம்ப ஏற்றுக்கலாம். இவங்க மூடு வழக்கு இல இலக்கியன். எஸ், நல்லா தான் இருக்குல்ல. ப்ரோ பைக் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? ஃபுல்லாக ஆன் ரோடு இருக்குது. 552. ஆ கரெக்டாப்பா. சர்வீஸ்லாம் முடிஞ்சாப்பா சர்வீஸு? அதெல்லாம் நார்மலாக ஆர்ன் ஃபைக் பண்ணுற மாதிரி தானே ஆச்சு. இல்லை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆயில் மட்டும் மோட்டோ ஜிபி ஆயில் வேணுமான்னு கேட்டாங்க. அது வந்து காஸ்ட் 1 liter வந்து 1500 rupees சொன்னாங்க. ஓகே, 2 liter பிடிக்கும் அதுக்கு. 2.5 வரும். ஆமாம், நான் சொல்லிட்டேன் ப்ரோ. ஒரு தவையில். ஸோ கைஸ், பைக்கோட இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இது யமஹாவோட R3. எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன அபிப்பிராயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பைக் லான்ச் ஆன புதுசில் இல்லை, லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியுமே இந்தியாவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாடல் வந்து குளோபலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஒரு ப்ரீவியஸாக ஒரு 2-3 years இருக்குது ஃபாரின் மார்க்கெட்ஸில். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து லான்ச்சே பண்ணல. இப்போ தான் இந்த வேரியண்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த டிசைனில். ஸோ இல்லை, நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, எனக்கு வீடியோஸில் பார்க்கும்போது சரி எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, நல்லாவே இருக்காது அப்படிதான் நினச்சேன். ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த ஃப்ரண்ட்டு இந்த ஹெட்லாம்போட சேர்ந்து இருக்குல்ல, இது மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி தெரியுதே தவிர, பட் நீங்கள் பைக்கை சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பைக் ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் R15M இருக்க அந்த மினிமம் டேங்க்கு, ஆனால் டேங்கோட பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அங்கேருந்து வரும்போது ரோட் ப்ரெசன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. மேபி வீடியோவில் ரெக்கார்டாக இருக்குன்னு நினைக்கிறாது. அங்கேருந்து வண்டி வரும்போது இந்த லைட் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஷேட் அடிச்சுது. இந்த ஷார்ப்பானது ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான லுக்கு கொடுத்துது எனக்கு. அது பார்த்துட்டு நானே கொஞ்சம் ஷாக் ஆனேன், என்னடா இது அப்படின்ட்டு. அது மட்டும் அப்புறமா இப்போ சைட்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சூப்பராக தான் இருக்குது பைக். பழைய R3 அளவுக்கு இல்லைனாலும் இது நல்லா தான் இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. கேவலமாக இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே சைட்லேருந்துலாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இப்படி இப்படின்னு ஷார்ப்பாக நல்லா இருக்காது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சைடில் இருக்கலாம். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக பார்க்குது என்னன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வர இந்த இது மட்டும் தான் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ஸோ ரியரில் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓல்டு R3 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு லாங்காக அண்ட் மெயினாக நீங்கள் உக்காறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டோட ஒரு இடம், ஸோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் போட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்குல்ல, ஃப்ளாட்டாக இருக்குது கைஸ், நல்லா இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் அப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குலாம் வரேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா இது CB யூனிட், கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். அதாவது வரும்போதே ஃபுல்லாக அசம்பிள் ஆகி தான் வரும். இந்தோனேஷியாவிலேருந்து வந்துச்சு நினைக்கிறேன் இந்த R3 இந்தியாவுக்கு வந்தது எல்லாமே. ஸோ இதுவுமே அங்கேருந்து தான் பில்ட் பண்ணி வந்திருக்கும். நம்ம என்ன கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பைக் PPF பண்ணி ஒரு சில மேட் பிளாக் இருக்க இடத்துலாம் வந்து கிளாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன இடத்துல மேட் இருந்துச்சுன்றது நான் வந்து ஸ்டாக் வீடியோ ஸ்டாக் ஃபோட்டோ பார்த்தா எனக்கே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு இது டைமண்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, சும்மா இப்படி ஒரு ஃப்ரேம் இருக்கும் அவ்வளோதான். இது நீங்கள் R15 பார்க்குற மாதிரி இந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் அது கிடையாது, உங்களுக்கு இந்த மாதிரி தான் செட்டப் ஆகிருக்கும். இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்குது ஒரு மாதிரி இருக்குது, இல்லை ஏர் இன்டேக்காக வச்சிருக்காங்களா? ஆக்சுவலாக இந்த பைக்கு ஏர் இன்டேக் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. கைஸ், நாங்கள் வந்து ராம் ஏர் இன்டேக் தேட போகிறோம். ஏர் இன்டேக் அதாவது இது என்ன இது இதுக்குள்ளே போகும் இல்லை பாருங்க எவ்வளோ டேமேஜாக இருக்கு பாருங்க ஃபின்ஸ்லாம்.
ரேடியேட்டர் கார்ட் போடுங்க गाइस வண்டி வாங்குன உடனே போனா போய் தொலைதி வாங்கிக்கலாம் வாரண்டி இல்ல தோசை மட்டும் இல்ல அவன் சவரிய புடி சொல்வா ஒரு 5.52 லேக்ஸ் இந்த வண்டியோட விலை. அந்த விலையில இருக்கிற ஒரு பைக் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே கியர் இண்டிகேஷன் இருக்கு, உங்களுக்கு ஆர்பிஎம் இங்கே இருக்கு, 13,000 ஆர்பிஎம் வரைக்கும் உங்களுக்கு ரெட்லைன் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு 12,000 வரைக்கும் போகலாம், 13,000 கூட போகலாம் தெரியல, அது முறுக்கி பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் அண்ட் யா எல்லாமே கரெக்டாக தேவையானதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே இன்ஜின் டர்ன் ஆன் பண்ணுறது எல்லாமே ஒரே சுவிச்சில் இன்டெகிரேட்டராக கொடுத்துருக்காங்க. ஹாரன் இங்கே கொடுத்துருக்காங்க, வழக்கம் போல் இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 321 ட்வின் சிலிண்டர் இன்ஜின், 42 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுவுமே ஒரு 10,500 something அந்த ஆர்பிஎம்ல. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 29.58 அந்த அளவுக்கு டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது உங்களுக்கு மிட் ரேஞ்ச் 6,000 அந்த மாதிரி ஆர்பிஎம்ல. இது வந்து ஒரு ஹை ரேவிங் பைக், அதாவது உங்களுக்கு R15 ஓட்டங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே அண்ட் ஆர்த்தி ஓல்டு யூஸ் பண்ணவங்களும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹை ரேவ் நீங்கள் முழுக்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் இது பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் அப்படியே நீங்கள் ஒரு சூப்பர் பைக் ரெசம்பிள் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஓட்ட ஒரு ட்ராக் பேஸ்ட் அந்த மாதிரி நல்லா இருக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா இந்த பைக்கோட பிரைஸ் தான், ஒரு 5.52 லேக்ஸ் பிரைஸ விட இந்த பைக்கோட வந்து லுக் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மட்டும் மாத்திருந்தாங்கன்னா மேபி நல்லா இருக்கும். ஃப்ரண்ட தவிர இது எல்லாமே ஓகே, அதான் என்னோட ஒப்பீனியன். ரியர்ல உங்களுக்கு ஸ்டாக்லயே ஒரு 146 டயர் தான் கொடுக்குறாங்க. இந்த டயர் என்ன ஒரு மாதிரி இருக்குது, ஒரு கார்னர் கூட பண்ண முடியாது போல. உங்களுக்கு ரேடியல் டயரா கொடுக்கல ஸ்டாக்ல, நீங்க அப்புறம் நீங்க மாத்துறது தான். இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? அண்ணா அவன் வண்டி விலை தெரியும்ல, பணக்காரன் அவன், 15 லட்சம் வண்டி வச்சிருக்காங்க. நீங்க இது பாருங்க, கான்டினென்டல் GT 650 புல்லட் 2 இங்க ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. ஹெல்மெட் பாருங்க, 1 லட்சம் பணக்காரன் அவன். ஹெல்மெட் 85,000. ஐயா அடுத்து விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன். இது வீட்டுல இருக்கு. செத்தாண்டா அண்ணனோட அறிவுரைகளை கேட்டு பைக் ஓட்டக்கு. இவர் பீடி தாத்தா கிடையாது, அவர் தான் ட்ரௌசரோட போனார். இவர் தானா கையோட வந்து அதை நான் பைக் ஓனர் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்ன 400 மாதிரியே இருக்கு, ஒரே கூட ரிஃபைட்டாக இருக்கு. இது அது மட்டும் என்ன ஆள ஒரு ரசம் ப்ரோ, இது எப்படி ப்ரோ உள்ளே இழுக்கிறது, இழுத்த வர மாட்டேங்குது. இவ்வளோ டைட்டாக இருக்கா, எனக்கே பயமாயிருச்சு இழுத்தா இன்னும் உடஞ்சிருமோ அப்படின்றத அப்படியே வச்சிட்டேன். கான்ஸ் இருக்கா, அதாவது உங்களுக்கு எதாவது பிடிக்காது அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லை. இது எதுக்கு சூஸ் பண்ணீங்க, ஏதாவது ஐடியா? வாங்கினது தான் வாங்கின இருந்தேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஓகே புரிஞ்சிச்சு, ரைட்டு நான் ஓட்டி தந்துடுறேன் ப்ரோ. நல்லா தான் இருக்கு ரைடிங் பொசிஷன், ஆக்சுவலாக அப்படியே நிஞ்சா 650 மாதிரியே இருக்கு எனக்கு. ஸ்டடியாக இருக்குது கைஸ், லைட்டாக ஹேண்டில் பார் ஆடிச்சு. பைக்கோட கம்ஃபர்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது நல்ல கம்ஃபர்ட் சீட்டு, உண்மையிலே சொல்ல போனால் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு. சீட்டோட ஹைட் வந்து ரொம்பவே கம்மி, இப்போ நான் கீழே கால் வைக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே நிஞ்சா 300 இந்த ஆத்ரி ஓல்டு மாடலுமே இதே மாதிரி தான் இருக்கும், இதுவுமே அப்படி தான் இருக்குது. ரைடிங் பொசிஷன் வந்து ஓல்டு ஆத்ரி மாதிரிலாம் இல்லை, ஓல்டு ஆத்ரி கொஞ்சம் லீனாக மறந்துட்டேன், ஒரு அடி தான் ஓட்டினேன். எனக்கு உட்காந்தோன்னே எனக்கு எந்த ஃபீல் தருதுன்னா நெஞ்சா 650 ஃபீல் தருது. ரைடிங் பொசிஷன் வந்து ஒரு மாதிரி, காலுமே கொஞ்சம் கிட்ட அந்த இது ஒரு மாதிரி, அது ஏதோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. சஸ்பென்ஷனும் சாஃப்டாக இருக்குது, ரியல் எதுவும் ஹார்டாக நம்ம நசுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஸ்லிப்பர் கிளச் இல்லை, நார்மல் வெட் கிளச் தான். டக்குனு கீர் கட் பண்ணும்போதும் வண்டி அப்படியே ரொம்ப இழுக்கும், அந்த செயின் ரொம்ப லாக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து இந்த கிளச்சில் வந்து நம்ம ப்ராப்ளமாக எனக்கு தோணுது. 5th gear 30 ரொம்ப மோசமாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் எதுவுமே பெயினே இருக்காது கேஸ். ஐயோ ஹார்ன் வைக்க வேண்டிய இடத்துல இண்டிகேட்டர் வச்சு சாவடிக்கிறானுங்க. சித்தப்பா போ சித்தப்பா, மறுபடியும் ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட் ஏதோ சேஞ்ச் பண்ண சவுண்டே தான் இருக்கு, ஒரு பேசி சவுண்டு ஏதோ எக்ஸாஸ்ட் நம்ம ஆல்டர்னேட்டாக அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் போட்ட மாதிரி தான் சவுண்டு வருது. நல்லா தான் கைஸ் இருக்கு, ரோட் பர்சன்ஸ் அப்படி இருக்கு. நான் வரும்போது கூட இப்போ ஆர்என் ஃபீல்டில் பையன் அங்கே கூட பார்த்தேன், அந்தளவுக்கு ஒரு
பார்த்தா இது என்ன இது டிஃப்ரெண்டாக இருக்குது யமஹால அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிராப் பண்ண வைக்குது. ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் லுக்கோட ஒரு ஆமாம் இதில் ஏதோ தப்பு இருக்குது இது ஏன் இப்படி வச்சாங்கன்ற அளவுக்கு நீங்களுக்கு யோசிக்க தோணுது. அது மட்டும் தான் தவிர மீது எந்த இதுலையுமே லுக் எனக்கு தப்பாக எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இப்போ நான் ரைடிங் குவாலிட்டி அதாவது இப்போ நான் ரைட் பண்ணுறேன்ல, ஸோ இதை வச்சு நான் சொல்லும் போது ஏன் இது உண்மையிலே நல்லா தான் இருக்குது. பைக்கோட ஒரு ஃபீல் தரணும்ல, இப்போ கஃபே ரசாரம் ஜிடி ஓட்டமும் ஒரு ஃபீல் வருது, அந்த மாதிரி இது ஓட்டமும் எனக்கு ஒரு ஃபீல் தருது, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தருது. நல்ல டயர் அது மட்டும் இப்போ மிஸ்ஸிங், இப்போ ஸ்டாக்ல இந்த கண்டிஷன்ல சொல்றேன். இண்டிகேட்டர் இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் கைஸ். அதாவது ஜாப்பனீஸ் பைக்ஸ் மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ன் வந்து இங்கே தான் வச்சிருப்பாங்க. நான் ஜாப்பனீஸ் காரணங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ண பிடிக்காதாம்மா, அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த இண்டிகேட்டர்ஸ் தான். நம்ம அவங்க ஊரில் ஹார்ன்லாம் எப்பயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜமீன் வாரிசுக்கு இது கூட தெரியாமல் 2 லிட்டர் போட்டிருக்கோம், ஒரு இதுதான் வருது. அப்போ சுத்தமாக பெட்ரோலே இல்லையா வண்டியில்? அப்போ இது ரிசர்வ் 4 லிட்டரா? 14 லிட்டர்னா 4 லிட்டர் ரிசர்வ் யா மேபி. கார்னர்ல மிஸ் ஆகுது டயரு, ஸ்லிப்பர் கிளட்ச் மட்டும் தான் கைஸ் மிஸ்ஸிங் இந்த வண்டியில எனக்கு தெரிஞ்சு. குயிக் ஷிஃப்ட் கூட கரும எனக்கு தேவையில்ல. பிரைஸ் ரேஞ்சுக்குன்னு வரும்போது மேபி கொடுத்துருந்துருக்கலாம், ஆனா அதுவுமே கொடுக்கல. ஆரஞ்ச் சவுண்ட் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கணும்டா இருக்கணும். 550,000 ரூபா உங்களுக்கு வீடு. ஐயோ இண்டிகேட்டர் நினச்சி தேர்ட் இயரில் கூட பாருங்கள், வெறும் ஒரு 2500 RPM இருக்குது. இப்போ நான் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா ஜிலு ஜிலு காத்தடிக்கிறேன், ஜிலு ஜிலு அடிக்கிறேன். அப்போ மழை பெய்ய போதுன்னு அர்த்தம். ஷிட் ப்ரோ, நீங்கள் தானேஷ் தானே? என் ஃபோன்லாம் எடுக்காமல் பெரிய பிடிச்சி கேட்டீங்க ப்ரோ நீங்கள். ஆனால் கொஞ்சம் அழுத்தினா நல்லா பிடிக்குது. நானுமே பார்த்தேன், வைப்ரேஷன்லாம் இல்லை. இந்த ஹைரோ பண்ணிட்டு விடும்போது எப்பயாவது ஒரு வாடி மட்டும் இந்த சைடில் இங்கேருந்து இது அந்த மாதிரி தெரியுது நம்ம. ஐயோ சாமி கூட்டு போங்கடா மேடா. டாப் அளவுக்கு நம்ம ஓட்டல, இப்போ வரைக்கும் ஓட்டனே நல்லா தான் இருந்துச்சு. நியூட்ரல் பைக் சூப்பரா இருந்துச்சு சீரியஸ்லி. ஸ்லிப்பர் கிளட்ச் மட்டும் தான் மிஸ்ஸிங், எல்லாமே மிஸ்ஸிங் தான். கிளட்ச் மட்டும் தான் இருக்கு. இத பத்தி மறந்துரு, வேற என்ன செய்யறது நம்ம? அப்படியா? ஆமா மறந்துரு. ஸோ பைக் வந்து நான் ஓட்டி முடிச்சிட்டேன். ஸோ நான் ஓட்டின வரைக்கும் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன பேசணும்னு மறந்துட்டேன். இங்கே லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரோ பைக் கொடுத்தது தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ரொம்ப செலவு பண்ணிருக்கீங்க. ஓகே அப்படியா? நான் பெட்ரோல் போட்டிருக்கேன் 2 லிட்டரு, ஆனால் அப்பயும் அது எம்டின் தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஓ ஓகே. ஸோ ஹேகாய்ஸ் தான் அவங்க பைக் கிளாஸ் பைக்கர். ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் விட்டுட்டேன், ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு எடுத்தேன் நினைக்கிறேன் இந்த விளாக் நான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு செட் ஆகலை, நிறையா விஷயம் வந்து நான் கவர் பண்ணலை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யமஹா இன்ஜின்லாம் வந்து ஓவர் ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்கள் மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ஜின் இப்போ பிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ்டு அலுமினியமில் வந்து பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி வந்து சுசுகி பைக்ஸில் பார்த்துருப்போம், GSXR இந்த மாதிரி பைக்ஸில் 600 இதெல்லாம் வந்து. இல்லை என்னன்னா அந்த கேசிங் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவுமே வந்து அலுமினியமில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்கன்னா லைக் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகாது சீக்கிரமாக உள்ள. ஸோ அதிகமாக ஹீட் ஆகலாம் என்ன அர்த்தம்னா நம்ம வந்து இன்னும் புஷ் பண்ண முடியும் அந்த இன்ஜினோட இன்ஜினை வந்து. சில ட்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஓட்டருக்கு மாதிரி இன்ஜின் வந்து கூல் பண்ணுவாங்க. எல்லாமே எதுக்குன்னா இன்ஜின் வந்து ஃபுல்லாக புஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா மேபி சீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஹைரேவிலே ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது தான் அலுமினியம் ஃபோர்ஜ்டு பிஸ்டன்ஸ் அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ண மறந்துட்டேன். குயிக் ஷிஃப்ட் கிடையாது, எந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. அப்படியே பேக் ஒரு 3-4 இயர்ஸ் போன மாதிரி. ஆக்சுவலாக 3-4 இயர்ஸ் தான். ஏன்னா உண்மை என்னன்னா இது வந்து குளோபல் மார்க்கெட், நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து 2019 லான்ச் ஆயிடுச்சு நினைக்கிறேன் குளோபல் மார்க்கெட்ல. ஸோ அந்த மாடல் அதே ஸ்பெக்ஸ் தான், இப்போயுமே எந்த ஒரு அப்டேட்மே பண்ணல அவங்க குளோபல் மார்க்கெட்ல. ஸோ அதே தான் இப்பயும் நமக்கு இங்கே வருது. யமஹாக்கார் அப்படி தான் பண்ணுறான். இந்தியாவுக்கு வந்து ரேட் அதிகமாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த சிபி யூனிட். ஸோ டாக்ஸ் அதிகமாகுது. இப்போ இந்த பைக் ஒன்று சொன்னார்ல, நான் வாங்கினா இதான் வாங்கணும்னு வந்தேன். அப்படி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே ஓவராலாக பார்க்கும்போது எல்லாடி பார்க்குறாங்கன்னா அதிகமான ஃபீச்சர்ஸ் யார் கொடுக்குறா அண்ட் அதிகமான டாப் ரெண்ட் இது போகுது. ஸோ இதான் நான் வாங்குவேன்னு சொல்லும்போது அப்ரிலியா சூஸ் பண்ணிடுறாங்க. அப்ரிலியாவுக்கு இதுக்கு பெரிய ப்ரைஸ்
டிஃபரன்ஸ் கிடையாது. ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் ரெண்டும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பெருசாக எனக்கு எதுவும் தெரியல, ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா 5.6 நான் பார்க்கும்போது 0.6, ஸோ இப்போ 5.10 இருக்கலாம். இது ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி, கிட்டத்தட்ட எல்லாமே 5 lakhs மேலே போயிருந்தல. ஸோ பட்ஜெட் சொல்கிறேன் நான், ரெண்டுமே அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதை விட இது பெட்டர்ன்னு சொல்லி அந்த அப்ரிலே எடுத்துடுறாங்க. அப்ரிலில் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் தெரிய வருங்க. ஏன்னா வண்டி இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, R3 இது வரைக்கும் இருந்திருக்கு. இது வரைக்கும் பெரிய இஷ்யூஸ் யாருமே சொன்னது கிடையாது, லைக் இன்ஜின் சைடாக இருக்கட்டும், வாபல் இந்த மாதிரி எதுவும் ஆனது இல்லை. ஸோ தெரில, பார்ப்போம் என்னன்றது. மைக் செட்டப் பண்ணுறேன் கைஸ். இப்போ மைக் வந்து எப்படி எப்படியோ செட்டப் பண்ணியிருக்கேன், எப்படி சுருட்டி சொருவதுதான் தெரில. பழைய மாதிரி மீடியம் மோடு வாங்குறதுலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பெருசாக. ஸோ நான் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து சின்னதாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன். மைக் உயரத்தை சுருக்கிட்டு இருக்கேன். இங்கே இன்னும் ஒட்டல மவுண்ட். நாளைக்கு ஒரு விலாக் இருக்குது, கொரில்லா 450 எடுக்க போகிறேன். ஸோ நாளைக்கு எடுக்க போகிறதுக்காக இன்றைக்கி இந்த இடத்துல ஒட்ட போகிற ஒரு மவுண்ட். அது நல்லா இல்லைனா அதே பிச்சு போட்டு வேறு தான் பார்க்கணும். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நல்ல பிராண்டிங் கலாச்சிருக்கேன். அது பிராண்ட் பண்ணுற தப்பு தான் என்ன சொல்ல போனோம். அவன் நினச்சாங்க நல்ல டயர் கூட கொடுக்கலாம், ஆனால் நல்ல டயர் கூட கொடுக்கல கைஸ். என்னால் மூச்சிடும் முள்ள இந்த ஹெல்மெட்டை போட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஆர்த்தி வாங்கணும்னு இருக்காங்களோ, வேற ஒன்றும் இல்லை. பை பேசிட்டா பைக் மறந்துட்டு எடுத்துகிட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை.